ரெண்டாவது, ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடும் பயிற்சி. இது வந்து எப்போ எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து எப்போல்லாம் பதட்டமாக இருக்கிறோம், ஒரு டென்ஷனான மனநிலையில் இருக்கும்போது இந்த பயிற்சி நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த எக்ஸாம் காலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பிளாங்க் ஆயிடுவோம். எவ்வளோ தான் நம்ம படித்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சடனாக அந்த எக்ஸாம் காலுக்கு முன்னாடியோ இல்லை உள்ளேயோ போய் உக்காந்து அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கைக்கு வந்த செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிளாங்காக இருப்போம். அந்த மனநிலை தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அப்போ எல்லாம் நம்ம நிதானமாக இந்த மூச்சை உள்ளே இழுத்து நிதானமாக வெளிவிடுற இந்த பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும், நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்திக்க முடியும், நம்மளை நம்மளே கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த பதட்டமான சூழ்நிலையை மாற்றி நமக்கு நல்ல ஒரு அமைதியான ஆரோக்கியமான சூழ்நிலையை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடும்போது மூச்சு வந்து சரியாக நமக்கு உள்ளே போய் அதோடய சக்திகள் எல்லாம் முழுமையாக நமக்கு கிடச்சி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த சூழ்நிலையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியும். அடுத்தது மூணாவதாக இருக்கிற பயிற்சி பார்த்திங்கன்னா அப்டாமினல் ப்ரீத்திங். அப்டாமினல் ப்ரீத்திங் அப்படிங்கிறது இது வந்து வயிறு சம்மந்தப்பட்டது. என்ன மூச்சுக்கும் வயிற்றுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூச்சு மேலோட்டமாக நம்ம மூச்சு விடும்போது நம்ம வந்து நம்மளோட மார்பகங்கள் மட்டும் மேலே போய் வரும், பார்த்துருப்பீங்க. அதுவே இந்த அப்டாமினல் ப்ரீத்திங் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா வயிறு எந்த அளவு மூச்சு விடுறதுல ஈடுபடுது அப்படிங்கிறத பொறுத்த தான் இந்த பயிற்சி. நமக்கு நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு நம்ம சார் சொல்லியிருப்பார், ஒரு குழந்தையோட தூக்கம், குழந்தைங்க தூங்கும்போது நம்ம பார்த்தோம் கவனித்தோம் அப்படின்னா குழந்தைங்கள பெரியவங்களும் அப்படி தான், நம்ம பெரியவங்க வந்து கவனிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. குழந்தைங்கன்னா நம்ம வந்து குழந்தை எந்த செயல் செஞ்சாலுமே நமக்கு அழகாக தான் தெரியும். உதாரணத்துக்கு நம்ம தூங்கும்போது அதை பார்த்தோம் அப்படின்னா தூங்கும்போது அப்படியே அந்த வயிறு மேலே போய் கீழே வரும். இதே தான் விலங்குகள் கூட, நாய் தூங்கும்போது நம்ம பார்த்தோம்னா கூட வயிறு மேலே போயிட்டு கீழே வரும் நிதானமாக. அது வந்து நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கத்துக்கான அறிகுறி. அதை போல் நம்ம மூச்சு விடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த அப்டாமினல் ப்ரீத்திங் செய்யும்போது நம்ம வந்து உக்காந்துட்டு செய்கிறத விட படுத்துட்டு செஞ்சோம்னா நமக்கு வசதியாக இருக்கும் இன்னும் அதிகமாக. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வந்து நல்லா பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிறத நம்மளால் உணர முடியும். எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்மளோட பாடி ஃபுல்லாக. இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம படுத்துக்கணும், மலர்ந்து படுத்துட்டு. இதுக்கு வந்து ரெண்டே ரூல் தான், என்னென்னா மூச்சை உள்ளே இழுக்கும்போது நமக்கு வந்து வயிறு உப்பி வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு சுருங்கி உள்ளே போகணும். நம்ம ஆரம்பிக்கும் போதே சார் சொல்லியிருப்பார், எப்படி ஆரம்பிக்கணும்னா நம்ம வந்து மூச்சை வெளியே விடுறதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது வயிற்றை நல்லா சுருக்கி மூச்சை ஃபுல்லாக வெளியில் விட்டுறணும். அதுக்கப்புறம் நிதானமாக மூச்சை உள்ளே இழுக்கணும். நம்ம மூச்சை உள்ளே இழுக்க அதை வந்து அப்படியே அந்த நம்மளோட நெஞ்சு பகுதியில் படர்ந்து அப்படியே வயிறு வரைக்கும் வந்து வயிறு அப்படியே லேசாக உப்பி வெளியில் வரும். உணர முடியும் நம்மளால் கண்டிப்பாக அதை. அது மாதிரி மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு நமக்கு எவ்வளோ நேரம் அதை நம்மளால் தம் பண்ண முடியுதோ அவ்வளோ நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், அஞ்சு நிமிஷம், எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு மெதுவாக மூச்சை வெளியே விடணும். வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா வயிறு வந்து ஃபுல்லாக சுருங்கி உள்ளே போயிடும். இதை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி பண்ணணும். அஞ்சு நிமிஷங்கிறது ஒரு டியூரேஷன் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம செய்யணும். நம்ம குறைவான நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பயிற்சி பண்ணுறது எளிதாக இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக செய்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி நல்லா அப்படியே தூக்கம் வரும், நல்லாயிருக்கும். அது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.